ஹலோ எவ்ரிவன். ஸோ தனுவாஸ் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்ட், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க அப்லோட் பண்ண சொல்லி நம்மளை கேட்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க ஸ்கேன்டு காப்பி, ஆன்லைன் அப்ளிகேஷன்றதுனால நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் தட், யாராச்சும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜ் போய் சீட் வாங்குற வரைக்கும் கம்ப்ளீட் கைடன்ஸ் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ A to Z நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு ப்ரௌசர் ரிலீஸ் ஆனதும் ப்ரௌசர் வந்து நான் இன்ட்ரடக்ஷன்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருமே ப்ரௌசர் படிக்காமல் போடாதீங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வச்சுக்கணும்னு பாருங்கள். The applicant should check and ensure before submitting the online application and uploading scanned copy of the certificates documents. Okay, wow. ஸோ மொதல் டாக்குமெண்ட் என்னது, ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட். ஸோ நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு காலேஜில் ஃபோட்டோகிராஃப் எடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு எந்த ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுறீங்களோ அதுவே வந்து உங்களுக்கு ஐடி கார்டில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 5.5 வருஷம் நீங்கள் அந்த ஐடி கார்டு தான் மாட்டிட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து ஐடி கார்டில் உங்கள் ஃபோட்டோ நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஸோ நல்ல ஃபோட்டோவாக என்ன பண்ணுங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட், ஓகேவா. அடுத்து வந்து சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட், அப்புறமா பேரண்ட் ஆர் கார்டியன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட சிக்னேச்சர், ஸோ 2 A4 sheet எடுத்துக்கோங்க. ஒரு A4 sheet உங்கள் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் உங்கள் சிக்னேச்சர் வந்து லைக் கிறுக்கிற மாதிரிலாம் போடாதீங்க, உங்கள் நேம் எழுதுங்க போதும். ஏன்னா வந்து சிக்னேச்சர் வேரி ஆச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாகும். ஸோ உங்கள் நேம் மட்டும் எழுதுங்க, ஒரு கர்சிவாக உங்கள் நேம் எழுதுங்க போதும். சிக்னேச்சர் நான் இப்படி போடுவோம் அப்படி போடுவோம்லாம் போடாதீங்க. ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடப்போகுது, லைக் உங்கள் நேமை கர்சிவாக எழுதுங்க, அதுவே சிக்னேச்சர் மாதிரி தான் இருக்கும். அம்மா அப்பா கிட்ட சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. ஸோ 2 A4 sheet எடுத்துக்கோங்க. ஒரு A4 sheet உங்கள் சிக்னேச்சர், இன்னொரு A4 sheet அம்மா அப்பா கிட்ட சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. ஸோ யாராச்சும் ஒருத்தர்கிட்ட வாங்கினா போதும். எதுக்காக உங்கள் சிக்னேச்சர் கேட்குறாங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல அது நீங்கள் போட்டு முடித்ததுக்கப்புறமா உங்கள் சிக்னேச்சர் அப்புறமா அம்மா அப்பா சிக்னேச்சர் கேட்கும். ஸோ ஆன்லைனில் போடுறதுனால உங்களால் ரிட்டர்னில் போட முடியாது இல்லையா. ஸோ அதனால் ப்ரௌசிங் சென்டர்லேயே க்ராப் பண்ணி, சிக்னேச்சர் க்ராப் பண்ணி அங்கே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரௌசிங் சென்டர் போகும்போது அம்மா அப்பா கிட்ட சிக்னேச்சர் வாங்கி A4 sheet கொண்டு போங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா என்ன டாக்குமெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மார்க்ஷீட், HSC மார்க்ஷீட், CBSE அப்புறமா ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷனோட மார்க்ஷீட், ஓகேவா. ஸோ 12th standard மார்க்ஷீட், ஒரிஜினல் மார்க்ஷீட் இல்லை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு வந்து லைக் டெம்பரவரி மார்க்ஷீட் ஒன்று இஷ்யூ பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதில் ஸ்கூல் பிரின்சிபலோட சிக்னேச்சரும் சீலும் வாங்கி என்ன பண்ணிக்கோங்க, அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கவுன்சிலிங் அப்போ நம்ம ஒரிஜினல் மார்க்ஷீட் கொண்டு போனால் போதும். ஸோ அப்ளிகேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போதைக்கு டெம்பரவரி மார்க்ஷீட் என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 11th mark sheet, ஓகேவா. ஸோ உங்களோட 12th mark sheet, 11th mark sheet, ஓகே. அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறமா பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள்னு கேட்டிருக்கு. நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, டேரெக்டாக உங்களை ஓசி ஓப்பன் கேட்டகிரியில் போட்டுருவாங்க, ஓசி கேட்டகிரியில் போட்டுருவாங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தெளிவாக அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா. அதுக்கப்புறமா 7th point பாருங்கள், காப்பி ஆஃப் ரெலிவென்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஆஸ் கிவன் இன் அனெக்சர் 1 to 6 A and B of the prospectus if applicable. If applicable, annexure ல என்ன கொடுத்துருக்காங்க நான் அப்படியே ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு. ஸ்பெஷல் கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகிரி சர்டிஃபிகேட். 7.5 ரிசர்வேஷனில் வரீங்கன்னா 7.5 சர்டிஃபிகேட்டு. ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரியில் வரீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட வரீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ ப்ராஸ்பெக்டாஸ் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இருக்குது ஆல்ரெடி, லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டாஸ். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் கேட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்டு. திரும்பவும் ஒரு வாட்டி ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர் உங்கள் சிக்னேச்சர், அம்மா அப்பா சிக்னேச்சர், மார்க்ஷீட் 11th mark sheet, 12th mark sheet, அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகிரி 7.5 ரிசர்வேஷன், எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதுக்கப்புறம் லைக் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், ஓகேவா. இது எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து அனெக்சரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்ககிட்ட இந்த ஸ்பெஷல் கேட்டகிரி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ நாளைக்கு நமக்கு ரிலீஸ் பண்ணுற ப்ராஸ்பெக்டாஸில் இருந்து அனெக்சர் நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே என்ன பண்ணிக்கோங்க,
நீங்கள் வந்து அனெக்சர் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ண கையோடவே என்ன பண்ணிக்கோங்க, ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்லோட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இசேவையில் போய் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்லாம் 5 நாளில் வந்துடும். ஸோ மேக் ஷூர் உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட்லாம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம அனெக்சர் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க கொடுத்துருக்க இந்த 6 சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் போடும் போது அப்லோட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.